உலகெங்கிலும் வாழும் தமிழ்நெஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம். இது கவின்ஸ் கிச்சன். கவின்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது நிவர் புயலுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றியும், நிவர் புயலுக்கு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றதையும் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது, நீங்கள் பார்த்தீங்கன்னா புயலுக்கு முன்னாடி வந்து சில மரங்கள்லாம் வந்து ரோட்டோரங்களில் இருக்கக்கூடிய இந்த சாய்ஞ்சிக்கிட்டு இருக்க மரங்கள்லாம் வந்து ஜேசிபி மூலயமா வந்து அங்கே அகற்றிட்டுருக்காங்க. அதனால் எந்த ஒரு பாதிப்பும் மக்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே ஜேசிபி வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ மேலேருந்து நான் வந்து உங்களுக்கு கீழே இருக்கிற இந்த திராட்சை கொடியை வந்து காமிக்கிறேன் பாருங்கள். பக்கத்துலேயே வந்து இந்த வாழை மரம்லாம் இருக்குது. ஸோ காற்று அடிச்சதுன்னா எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து தாங்கும் அப்படின்றது தெரியல. மணிக்கு வந்து 120 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து புயல் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம முன்னாடியே வந்து அழகாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன். புயல் இல்லை, சாதாரணமான ஒரு காற்று வந்தாலே உங்களுக்கு வந்து முருங்கை மரம்லாம் வந்து அந்தளவுக்கு தாங்காது. இப்போ தான் இந்த முருங்கை மரத்தில் வந்து நிறைய பிஞ்சு விட்டு நிறைய காயும் காய்ச்சிருக்கு. ஸோ இதுதான் ஃபுல் வியூ நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் கீழேயே வந்து நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போயே வந்து பார்த்திங்கன்னா லேசாக வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாருங்கள், தூறல் வந்து போட ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி நைட்டு தான் வந்து புயல் வந்து கரையை கடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் வந்து முன்னாடியே வந்து எங்கள் தோட்டத்தை வந்து ஒரு வியூ பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். இங்கே என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சூப்பராக வந்து பப்பாளி மரம் நிறையா காய்ச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து விழுந்துருன்றது ஒரு பயம்தான். அதே மாதிரி வாழை மரம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காற்றுல சாயறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா குலை விட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து மாதுளை செடி, அதுக்கப்புறம் நம்ம திராட்சை கொடி, அதுக்கப்புறம் வந்து பீர்க்கங்காய்க்கு இப்போ தான் வந்து அழகாக வந்து கொடிலாம் கட்டி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு நாளே வந்து இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்துட்டேன். இப்போ மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து புயல் அடிக்க போகிற அன்றைக்கி காலையில் இது நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் லைட்டாக தூறல் போட ஆரம்பித்ததுலேருந்து போக 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 மழை ரொம்ப அதிகமாக ஆகிட்டே போயிருந்தது. கரெக்டாக வந்து ஈவினிங் ஒரு 8:30 to 9:00 வந்து பார்த்திங்கன்னா செம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சிங்க. பயங்கரமாக அதுவும் இடி வேறு வந்துடுச்சு. இடியோடு கூடிய மழை, செம்ம அந்த பேய் மழைன்னு சொல்லுவாங்களே அவ்வளோ சத்தம், கரண்டெல்லாம் நின்றுடுச்சு, செம்ம காற்று அடிச்சிது, பயங்கரமாக இருந்தது மழை. ஸோ இப்போ நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரே ஃபுல்லாகவே ஒரே இருட்டில் பயங்கரமாக இருந்தது. ஸோ மழையும் அடித்து முடித்து நல்ல வேலை எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் அப்பா கிட்டே வேண்டிக்கிட்டேன். ஸோ எந்த ஒரு புயலும் எந்த ஒரு பாதிப்பும் வந்து நாம் வந்து இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறோம். சில பேர் நிறைய மக்கள் வந்து கடலுக்கு பக்கத்தில், அது மட்டும் இல்லாமல் குடிசை வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். ஸோ கடவுள் புண்ணியத்தினாலையும் அப்பா புண்ணியத்தினாலையும் நான் வந்து தப்பிச்சோம் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பாதிப்பு இல்லை கடலூரில். ஸோ இப்போ வந்து எங்கள் தோட்டத்தில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, ஒரு சில மரங்கள் தான் ஊந்துருச்சு. அதாவது வாழை மரத்தில் வந்து 3 மரம் ஊந்துருச்சு. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ரொம்பிடுச்சு, உள்ளே அந்த பிளாட் ஃபுல்லாக தண்ணி ரொம்பிடுச்சு. அதுக்கப்புறம் செடியெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா முழுகிடுச்சு. அந்த கொடி எல்லாமே வந்து பிச்சுக்கிட்டு ஊந்துருச்சு. இதில் ஒரு 3 வாழை மரம், அதுக்கப்புறம் அகத்திக்கீரைலாம் வச்சுருந்தேன், அந்த மரம் ஃபுல்லாக சாஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்தாண்ட சைடில் வந்து நிறைய அந்த திராட்சை செடி எல்லாமே ஃபுல்லாகவே வந்து முழுகிடுச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு. பட் அதிக அளவில் வந்து பாதிப்பு இல்லாமல் ஓரளவுக்கு தப்பிச்சோம் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டை சுற்றியுமே இருக்கக்கூடிய ஃபுல் வியூ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாயில்லா பிராணிகள் கூட பாவம், அதுங்களுக்கு இருக்க இடம் இல்லாமல் பார்த்திங்கன்னா தண்ணியில் எங்கே போகிறதுனே தெரியாத அளவுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலக்குள்ளே நடந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்படியே ஃபுல் வியூ பாருங்கள். இப்போது இது எங்கள் வீட்டை சுற்றியும் இந்த நிலமையில தான் இருக்குது. வெளியிலே போக முடியாத அளவுக்கு பயங்கர தண்ணி நிற்குது, முட்டிக்கால் அளவுக்கு பயங்கர தண்ணி நிற்குது. சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இப்போ நாங்கள் இருக்கோம். இது வந்து ரோடே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் காட்டும்போது நல்ல ரோடு தெரிஞ்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோடே தெரியல, அந்த அளவுக்கு தண்ணீர் வந்து நிறைய ஃபுல்லாகவே ரொம்பிடுச்சு.
நிறைய பாம்பு பூச்சி எல்லாமே இங்க வந்திருப்ப பாருங்க. இங்க கார் ஷெட் பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. ஃபுல்லாவே கேட்டுக்கிட்ட இருந்து வெளியில இந்த தண்ணி அங்க இருந்து வந்துட்டு ஃபுல்லாவே ரொம்பி இந்த காரே வந்து பாதி வந்து மிஞ்சிச்சு. அந்த மாதிரிதான் இருக்கு, டயர்லாம் ஃபுல்லா மிஞ்சிச்சு. இதில் முக்கியமாக ஒன்று சொல்லணும், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தோட்டத்தில் இல்லாமல் தெருவில் வந்து நான் வச்சுருப்பேன். இந்த மாதிரி வெண்டை செடி, கத்திரிக்காய் செடி அதெல்லாம் கொஞ்சம் சேஃபாகிடுச்சு. ஆப்போசிட் சைடில் வந்து மதில் இருந்ததுனால, ஸோ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான். ஸோ இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம், மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.